மகாகாலா, வஜ்ரமுகா, நீங்கள் இருவரும் லக்ஷ்மணனை இடதுபுறமாக தாக்குங்கள். நானும் வக்ரதந்தனும் வலதுபுறமாக தாக்குகிறோம். நினைவிருக்கட்டும், லக்ஷ்மணன் பிழைக்க கூடாது. லக்ஷ்மணன் நிச்சயம் பிழைக்க மாட்டான். அவனது மரணத்தால் நமது நல்வாழ்வு பிறக்கட்டும். அரசர் கும்பகர்ணரை நாம் அடைந்தே தீர வேண்டும். லங்கேஸ்வரர் வாழ்க! நீ இக்கணமே வாயு வேகத்தில் யுத்தகளம் செல். துமராட்சசனை சந்தித்து இன்னும் அரக்கர் சேனை துணைக்கு வரும் என்று கூறு. செல். உத்தரவு மகாராஜா. இந்திரஜித், குதிரைப்படை வீரர்களை இப்போதே யுத்தகளம் அனுப்புகிறேன். தந்தையே, அரக்கர் வீரர் அநேகர் மடிந்திருக்கலாம், ஆனால் இன்று யுத்தம் முடிவதற்குள் அதை காட்டிலும் நான் மடங்கு வானர வீரர்களை நம்முடைய குதிரைப்படை வீரர்கள் மண்ணில் சாய்த்து நிலைகுலைய வைப்பார்கள். அந்நிகழ்வால் நான் ஆனந்தமடைய மாட்டேன் இந்திரஜித். அச்செயலால் என் மனமானது நிச்சயம் குளிராது. சகோதரன் கும்பகர்ணன் யுத்தகளம் தனில் எழுந்து நிற்க வேண்டும். அவன் உறக்கத்தை கலையுங்கள். பார்த்தீர்களா மித்ரரே, தன் சேனையின் வீழ்ச்சியின் செய்தியானது ராவணனை அடைந்திருக்க வேண்டும். அக்காரணம் கொண்டே ராவணன் மேலும் சேனா வீரர்களை யுத்தகளம் அனுப்பியுள்ளான். விரைந்து வருகின்ற அந்த குதிரைப்படை வீரர்களை நாம் தடுக்க வேண்டுமல்லவா? உன்னால் முன்னேறி வர இயலாது. பிரபு, அங்கு பாருங்கள், நலன் நீலன் நிலைமையை அறிந்து கொண்டனர். ஆகையால்தான் மகாகாலன் வஜ்ரமுகனை விட்டு குதிரைப்படை வீரர்களிடம் செல்கின்றனர். லங்கையின் மாவீரனே, நீ என்னை லங்கையில் கண்டது நினைவுள்ளதா? நன்றாக நினைவுள்ளது. ஆனால் அரசரின் ஆணையன்று கிடைக்காத காரணத்தால் இன்று வரை உன் தேகத்தில் உயிரானது ஒன்றி கிடக்கிறது. அதோடு உன் வாளானது என் வாழ்வீச்சிற்கு சிக்காமலும் தப்பித்தது. ஆனால் இன்று நான் உன் ஆணவத்தை வேறறுத்து உன் சிரசை நிலத்தில் விழ வைப்பேன். ஹனுமனின் கழுத்தை நெருங்கவே நீ பல ஜென்மங்கள் பிறக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை உன் கரங்கள் என் கழுத்தை அடைந்தாலும் உயிர் பறிக்க உன் கரத்தில் உயிர் இருக்காது. காரணம் இச்சிரம் அனுக்ஷணம் ஸ்ரீராமரின் பாதம் வணங்குவதாகும். ஆணவம் கொண்ட ராவணன் வீரனே, யாருக்காக நீ யுத்தம் புரிகிறாயோ அந்த துஷ்ட ராவணன் தன் இறுதி யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறான். அதை நினைவில் கொள்.
ஒருவேளை உன் உயிர் மீது ஆசை இருந்தால் நல்வழிப்பட வேண்டும் என்ற எண்ணமாவது உன் இருதயத்தில் இருக்குமேயானால் யுத்தகளம் விட்டு செல்வாயாக. வாயும் ஐந்தன் ஹனுமான், உன் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன். தாக்குதல் நடத்தவே யுத்தகளம் வந்தேன். என்னுடைய இந்த வாள் எதிரியரை வேறறுக்கும். புறமுதுகிட்டு ஓட நான் வரவில்லை. இன்று நீ என் எதிர்வந்த காரணத்தால் உன்னுடைய மரணம் உன்னை இங்கு இழுத்து வந்ததாக எண்ணிக்கொள். ஒருவேளை பிழைக்க எண்ணம் தோன்றினால் ஓடிவிடு. நடனமாட வந்திருக்கும் வானரனை காணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். பிரபு, இது தவறான செயலாகும். பின்புறமிருந்து தாக்குவது யுத்த நியதி அல்ல. ஆனால் அரக்க வீரர்கள் சதிச்செயல் புரிகின்றனர். யுத்த நியதிக்கு எதிராக யுத்தத்தை வெல்ல எண்ணுகின்றனர். ஆனால் யுத்த நியதியை நாம் மீறக்கூடாது மித்ரரே. இந்த இருளில் நாம் போர் புரியலாகாது. மாறாக இருளை விரட்டுவோம். ஜெய் ஸ்ரீராம். வாயுமைந்தன் ஹனுமான். வாயுமைந்தன் ஹனுமான். வாயுமைந்தன் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை. இது நிச்சயம் நடந்திருக்காது. இதுவரை எண்ணற்ற யுத்தங்களில் பங்கெடுத்துள்ளேன். இது போன்ற வீழ்ச்சியை நான் கண்டதே இல்லை. எனது வீரர்கள் ஒவ்வொருவராக மடிந்து வருகின்றனர். இவ்வாறு நிகழ்ந்ததில்லை. என்னுள் ஓர் எண்ணம் தோன்றுகிறது. அந்த ராமன் மாயாவியாக இருப்பானா? ராமன் எனும் அவன் ஒருவேளை கிரகங்கள் ஒன்பதையும் தன் வசப்படுத்தி இருப்பானா? அதை கொண்டு நமக்கு இன்னல் விளைவிக்கின்றானா? இந்திரஜித், பராக்கிரமம் பொருந்திய துமராட்சசன் எனும் வீரன் யுத்தகளம் தனில் ஒரு சாதாரண வாணரன் கரத்தால் இருந்தானா? நம்ப இயலவில்லை. இந்த செய்தியை இருதயம் ஏற்க மறுக்கின்றது. இந்திரஜே, நம்பக்கூடிய செய்தி அல்ல இது. யுத்தகளம் இருள் சூழ்ந்த இடமாகும். அக்களத்தில் இறங்கினான் இரு விழி அடைத்து எதிரியரை நோக்கி போர் புரிவதற்கு இணையாகும். சூழ்ந்துள்ள இருள் நமக்கு பல சாதகத்தையும் சில பாதகத்தையும் விளைவிக்கும். அதை நம்ப இயலாதுதான்.
அதற்கு இணையான நிகழ்வுதான் இன்று நிகழ்ந்துள்ளது. அப்படி என்றால் கும்பகர்ணன் உறக்கம் கலைவது இனிமேல் நடக்காதா? தவறு தந்தையே, நான் கூறும் விளக்கம் அது அல்ல. இளைய தந்தை கும்பகர்ணன் உறக்கம் கலைந்து எழுவார், எழுந்து வானர சேனையை அழிப்பார். நமது அரக்கர் சேனை மும்முக வியூகத்தை நெருங்கியுள்ளது. துமராட்சசனின் உயிர் தியாகம் வீணாகாது தந்தையே. மனம் பயம் கொண்டிருக்கிறது அக்கா. என்னவர் உறக்கம் கலையவில்லை எனில் ஒருவேளை அவர் சத்ருக்களின் கரம் தனில். வேதனை கொள்ளாதே வஜ்ரமாலா, உன் கணவர் உயிரை காப்பதையே லங்கை அரசர் முதற்கடமையாய் கருதுகிறார். ஒருவேளை தக்க சமயத்தில் அன்னவர் உறக்கம் கலையவில்லை என்றாலும் விரோதியர் சேனையானது ஸ்ரீராமரின் சேனையாகும். யுத்த நியதி பற்றி அறிந்தவர்கள் உறங்கும் சத்ருவை அவர்கள் வீழ்த்த மாட்டார்கள், மற்றவரையும் அனுமதிக்க மாட்டார்கள். அது அதர்ம செயல் என கருதுகின்றவர்கள். நம் அரசரிடம் ஒன்றை வினவ விரும்புகிறேன் அக்கா. தன் உடன் பிறந்தவரை அவரால் காக்க இயலவில்லை எனில் ஏன் அவர் என்னவரின் உறக்கம் கலைத்தார்? என் மனதின் கூற்றை தங்களிடம் இப்போது தெளிவாக கூறுகிறேன். மகாராஜா தான் கொண்டிருக்கும் சுயநலத்தை உடன் பிறந்தவரின் பிராணனை விட பெரிதாக கருதுகிறார். வஜ்ரமாலா. ஆமக்கா, சீதை அவருடைய சுயநலம்தானே. இன்று இந்த யுத்தம் ஏன் நடக்கிறது? யாருக்காக நடக்கிறது? அந்த சீதைக்காக தானே? அவள் மீது அரசர் கொண்ட முகத்தால் அரக்கர் சேனை அழிவு பாதையில் செல்கிறது. தம்மிடமே வினவுகிறேன், ஒருவேளை என் ஸ்தானத்தில் தாம் இருந்து அரசர் ஸ்தானத்தில் என்னவரும் என்னவரின் ஸ்தானத்தில் லங்காதிபதியும் இருந்து ஒருவேளை இந்நிலையானது உருவாகி இருந்தால் தாம் என்ன செய்திருப்பீர்கள் அக்கா? கூறுங்கள். எது நன்மைக்கான வழியோ அதை செய்திருப்பீர்கள் அல்லவா? தாம் சீதையை ராமனிடம் ஒப்படைத்திருப்பீர்கள் அல்லவா? அவ்வாறு இருக்க என்னவரின் உயிர் காக்க ஏன் அச்செயல் புரியவில்லை? என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். தாம் லங்கையின் மகாராணி, தமது வார்த்தையை எவரும் நிராகரிக்க மாட்டார்கள். என்னுடன் வாருங்கள் அக்கா, நாம் இப்போதே அசோகவனம் செல்லலாம். வாருங்கள். இல்லை வஜ்ரமாலா. ஓஹோ, எனில் தாமும் யுத்தம் விரும்புகிறீர்கள்.
அரக்கர் குலம் அழிய வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். தாம் ஒன்றை நன்கு அறிவீர்கள். நடப்பது தர்ம அதர்ம யுத்தம். அதர்மத்திற்கு என்றும் வெற்றி கிட்டாதக்கா. பிறகு ஏன் அழிவை தடுக்க மறுக்கின்றீர்கள்? அதர்மத்திற்கு ஏன் துணை நிற்கின்றீர்கள்? கூறுங்கள், தங்கள் திட்டம்தான் என்ன? லங்கையின் மீதும் லங்கேஸ்வரரின் மீதும் இந்த பழி உணர்வு ஏன் உருவானது? லங்கையின் அரசரானவர் மடிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வஜ்ரமாலா! லங்கையின் அரசர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த என்னவரை எழுப்பி யுத்த களம் அனுப்பியுள்ளார். அரசியான தாங்கள் எனக்கு நல்ல மரியாதை அளித்து விட்டீர்கள். மிக்க நன்றி அக்கா. நான் அபாகியவதி ஆவேன். இல்லை வஜ்ரமாலா, மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு. அரக்க வீரர்களே, நாம் வியூகத்தை அடைந்து விட்டோம், லட்சியத்தை நெருங்கிவிட்டோம். இந்த வியூகத்தை உடைத்தெறிந்தால் நாம் வெற்றி அடைந்து விடலாம்.